சாந்தி. இன்று ஞாயிற்றுக்கிழமை அவ்யக்த பாப்தாதாவுடைய மகா வாக்கியங்களை நம்ம கேட்க இருக்கிறோம். இன்னைக்கு பாபா ஸ்னேகி சகயோகி சக்திசாலி ஸ்தித்தியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இதில் குறிப்பாக பாபா இன்னைக்கு ஸ்னேகத்தை பற்றி சொல்கிறார். ஸ்னேகம் அன்புங்கும் போது மூணு விதமான குழந்தைகள் இருக்காங்க. உளப்பூர்வமான ஸ்னேகம் வச்சிருக்கிறவங்க, இரண்டாவது சூழ்நிலை பிரச்சனைகள்னு வரும்பொழுது அன்பு வைக்கிறவங்க, மூன்றாவது பாபா சொல்லார் வேறு வழி இல்லைன்னு ஸ்னேகம் வச்சுருக்காங்களாம். இப்படி மூன்று விதமாக இருக்காங்க. சரி, இதயபூர்வமான ஸ்னேகம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய ஒரு அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறதை பற்றி இன்றைய முரளியில் பாபா சொல்கிறார். அந்த உளப்பூர்வமான அன்பு இருக்கும் பொழுது அவர்களுக்கு எப்பொழுதுமே தந்தையினுடைய ஒரு நினைவினுடைய ஒரு சுகத்தை அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. மேலும் அந்த நேரம் எப்படியோ, அந்த சூழ்நிலை எப்படியோ, அதற்கு தகுந்தாற்போல் அந்த சம்பந்தத்தில் பாபாவை துணையில் வச்சுருப்பாங்க, அந்த நினைவில் மூழ்கி இருப்பாங்க, அந்த அனுபவத்தை அவங்க அந்த அன்பின் பிராப்தியையும் அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. பாபா உதாரணத்துக்கு சொல்கிறார், இப்போது ஆசிரியர் ரூபத்தில் வந்து தந்தை நமக்கு பாட கற்பிக்கும் பொழுது அப்போ நாம் எந்த ரூபத்தில் இருக்கணும்? ஆன்மீக மாணவன்கிற ரூபத்தில் தானே நாம் அமர்ந்திருக்கணும் அவருக்கு முன்னால். ஆனால் அந்த நேரத்தில் நண்பனாக அந்த ரூபத்தில் சந்தித்தால் அப்போ அங்கே படிப்பு கவனம் இருக்காது. அப்போ எந்த நேரத்தில் எந்த சம்பந்தத்தில் நாம் நினைவு செய்யணும் பாபாவை, அதை புரிந்திருக்கணுங்கிறார். அந்த நேரத்தை உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் சம்பந்தத்தை உணர்ந்து இருக்கும் பொழுது அப்போ அந்த பிராப்தியினுடைய அனுபவம் வந்து முழுமையாக கிடைக்கும். இப்போ பாபா பாடம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நான் சக்திசாலி நிலையை நான் எல்லாத்துலேருந்து விடுபட்டு சப்தத்தை கடந்த நிலையில் நான் போய் சக்திசாலி நிலையை நான் இப்போது உட்கார போகிறேன் அப்படின்னா. ஆகவே பாபா சொல்கிறாரு, இதயபூர்வமான ஸ்னேகம் இருக்கிறவங்க அந்த நேரத்துக்கு தகுந்தவாறு அந்த சம்பந்தத்தில் அவங்க அந்த அனுபவத்தை எடுப்பாங்க. இப்போ அதற்கு பாபா சொல்கிறாரு, தெளிவான புத்தி வந்து வேணும். புத்தி அங்குமிங்கும் போச்சு, இல்லை புத்தியில் பாரம் இருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன சம்பந்தத்தில் பாபாவோடு நம்ம வந்து இணையணுமோ அது பண்ண முடியாமல் போயிடும். அதற்கு உதாரணம் பாபா சொல்கிறார், எப்படி உடல் பருமனாக இருக்கும்போது நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வளைக்க முடியாது இல்லையா, அதே மாதிரி புத்தியில் குப்பை இருந்தது, அசுத்தம் இருந்தது, வீணானவை இருந்தது அப்படின்னா அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி புத்தி வளைந்து கொடுக்காது. அதாவது இந்த நேரத்தில் நான் இந்த ஸ்வரூபத்தை அனுபவம் பண்ணணும் அப்படின்னா அது முடியாமல் போயிடும். அதனால் பாபா சொல்கிறாரு, அதிலிருந்து சுமைகள் இருந்தெல்லாம் நீங்கள் விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் பாபா அந்த குழுவை சந்திக்கும் பொழுதும் இந்த புத்தி தெளிவான புத்தியை பற்றி சொல்கிறார். அந்த புத்தி சுத்தமாக இருக்கும்போது அந்த சேவையினுடைய வேகம் நான்கு மடங்கு வேகமாக இருக்கும்ங்கிறார், தீவிரமாக இருக்கும். அப்போது பாபா இன்னைக்கு சொல்கிறாரு, நீங்கள் ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தினுடைய பந்தனமற்ற வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவத்தை நீங்கள் எடுக்கணும். எப்படி பிரம்மா பாபா அவ்யக்த ரூபத்திலிருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு வினாடியில் பல ஆத்மாக்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய சேவை செய்து கொண்டிருக்கின்றார். அப்போ பிரம்மா பாபாவுக்கு சமமாக நாமளும் ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தை நம்ம எமர்ஜ் பண்ணணும். அந்த ஒரு லேசான நிலையிலிருந்து, விடுபட்ட நிலையிலிருந்து ஃபரிஷ்தா நிலைங்கும் பொழுது எல்லா எந்த வேலை செய்தாலும் அதனுடைய பாண்டேஜில் வர்றதில்லை, அதே நேரத்தில் விலகியிருந்தும் செய்கிறாங்க, அன்பாவும் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபரிஷ்தா நிலையில் இருந்து நீங்கள் ஒவ்வொரு செயலையுமே செய்யுங்க.
அப்போ தீவிர வேகத்தில் வந்து அதனுடைய பலன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இவ்வாறு பாபா நமக்கு சொல்கிறாரு, சேவையின் மூலமாக உங்களுடைய முன்னேற்றமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். மேலும் தந்தையே அனைத்துக்குமே பொறுப்பு அப்படின்னு அவர் பொறுப்பாளியாக ஆக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு என்ன கவலை இருக்க போகுதுங்கிற கவலையெல்லாம் அவருக்கு கொடுத்துருங்க. மேலும் பாபா சொல்லார், பாபாவுக்கு கூட கவலை எதுவுமே கிடையாது, அவரும் கடலானவர். அப்போ அவருக்கும் கவலை கிடையாது, நமக்கும் கவலை கிடையாது. அதனால் பாபா சொல்லார், உங்களுடையது பாபா, உங்களுடையதுங்கிறது நீங்கள் ஒப்படைச்சிருங்கன்ட்டு. அப்போ லேசாக வந்து இருக்கலாம், விரைவாக நீங்கள் முன்னேறி கொண்டே செல்லலாம். இப்படி பாபா நமக்கு இன்றைக்கு அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். மேலும் ஒவ்வொரு குரூப்பை சந்திக்கும் பொழுதும் பாபா நமக்கு மகா வாக்கியங்களை சொல்லியிருக்கிறாரு. வாங்க முரளியை விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி. 29/8/2021 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் ஆஃப் 12/3/1988. மூன்று விதமான ஸ்னேகம் மற்றும் இதயபூர்வ ஸ்னேகி குழந்தைகளின் விசேஷத்தன்மைகள். இன்று பாப்தாதா தனது ஸ்னேகம், ஒத்துழைப்பு, சக்திசாலி நிலை ஆகிய மூன்று விசேஷ குணங்களினால் நிறைந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஸ்னேக சஹயோக் சக்திசாலி ஸ்திதி, இந்த மூணு ஸ்பெஷாலிட்டிஸுமே நிறைஞ்ச குழந்தைங்களை பாபா பார்த்துட்ருக்கார். இந்த மூன்று விசேஷங்களும் யாரிடத்தில் சமமாக இருக்கின்றதோ அவர்கள் விசேஷ ஆத்மாக்களில் நம்பர் 1 ஆத்மாக்களாக இருக்கின்றார்கள். ஸ்னேகியாகவும் இருக்க வேண்டும், மேலும் சதா ஒவ்வொரு காரியத்திலும் ஒத்துழைப்பவராகவும் இருக்க வேண்டும், கூடவே சக்திசாலியாகவும் இருக்க வேண்டும். எல்லோரும் ஸ்னேகிகள்தான், ஆனால் ஸ்னேகத்தில் ஒன்று இதயபூர்வ ஸ்னேகம், மற்றது நேரத்திற்கு தகுந்தவாறு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்கான ஸ்னேகம், மூன்றாவது வேறு வழி இல்லாத போது ஏற்படும் ஸ்னேகம். யார் இதயபூர்வமான ஸ்னேகியோ அவர் அனைத்து சம்பந்தங்களையும் அனைத்து பிராப்திகளையும் சதா சகஜமாக இயல்பாக அனுபவம் செய்வது அவரது விசேஷத்தன்மையாக இருக்கின்றது. யார் இதயபூர்வமான ஒரு ஸ்னேகியோ அவர்களுக்கு பாபாவை எல்லா சம்பந்தங்களையும் நினைக்கிறதுக்கு ரொம்ப இயல்பாக இருக்கும். எல்லா சம்பந்தங்களையும் நினச்சி எல்லா பிராப்திகளையும் எளிதாக அனுபவம் செய்வாங்க அவங்க. ஒரு சம்பந்தத்தின் அனுபவத்திலும் குறை இருக்காது. நேரத்திற்கு தகுந்த சம்பந்தத்தின் ஸ்னேகத்தை விதவிதமாக அனுபவம் செய்பவராக, நேரத்தை உணர்ந்தவராக மற்றும் நேரப்படி சம்பந்தத்தையும் அறிந்தவராக இருப்பார். அதனால் எந்த ஒரு சம்பந்தத்தினுடைய குறைபாடும் கிடையாது. மேலும் அவர்கள் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சம்பந்தம் அந்த அன்பினுடைய ஒரு அனுபவத்தை அவங்க இயல்பாக எடுத்துட்டு இருப்பாங்க. தந்தை எப்பொழுது ஆசிரியர் வடிவில் உயர்ந்த கல்வியை கற்பிக்கின்றாரோ அந்த நேரத்தில் ஆசிரியரின் சம்பந்தத்தை அனுபவம் செய்யாமல் நண்பர் வடிவ சம்பந்தத்தில், நண்பர் வடிவ அனுபவத்தில் சந்திக்கவோ அல்லது உரையாடவோ செய்தால், அவர் ஆசிரியர்னு வந்திருக்கிறார், அந்த நேரத்தில் நண்பன்கிற ஒரு சம்பந்தத்தில் உரையாடல் செய்தால் சந்தித்தால் அப்பொழுது படிப்பின் மீது கவனம் இருக்காது. படிக்கும் நேரத்தில் ஒருவர் நான் சப்தத்தை கடந்த நிலையில் மிகவும் சக்திசாலி நிலையை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் படிக்கும் நேரத்தில் இவ்வாறு செய்வது சரியா? ஏனென்றால் தந்தை எப்பொழுது ஆசிரியர் உருவில் படிப்பின் மூலமாக உயர்ந்த பதவி பெற செய்ய விரும்புகிறாரோ, ஆசிரியருங்கிற ரூபத்தில் வந்து பாபா குழந்தைங்களை உயர்ந்த பதவி அடைவதற்காக விரும்புகிறாரோ, அந்த நேரம் ஆசிரியருக்கு முன்னால் இறை மாணவ வாழ்க்கையே சரியாக இருக்கும். டீச்சருக்கு முன்னால் காட்லி ஸ்டூடெண்ட் லைஃப் தான் சரியாக இருக்கும்.
இதைத்தான் நேரத்தை அறிந்ததின் அடிப்படையில் சம்பந்தத்தை தெரிந்திருப்பது. இந்த நேரத்திற்கு இந்த சம்பந்தம் அப்படின்னு புரிஞ்சிருக்கிறது. மேலும் சம்பந்தப்படி சம்பந்தத்தின்படி அந்த நேரத்தில் எந்த சம்பந்தமோ அந்த சம்பந்தத்தின்படி அன்பு அதாவது சிநேகத்தினுடைய பிராப்தியையும் அனுபவம் செய்வது. இவ்வாறு புத்தியை எக்ஸசைஸ் செய்ய வையுங்கள். அதனால் எப்படி வேண்டுமோ எந்த நேரம் வேண்டுமோ அந்த சொரூபத்திலும் மனநிலையிலும் நிலையாக இருக்க முடியும். ஒருவர் உடல் பருமனாக இருந்தால் வலி இருந்தால் அவர் தனது உடலை எப்படி வேண்டுமோ அப்படி எளிதாக வளைக்க முடியாது. உடல் ரொம்ப வெயிட்டாக இருந்தது, பருமனாக இருந்தது, அப்போ அவர் விரும்புகிற மாதிரி வளைக்க முடியாது. அதே போல ஒருவருக்கு மந்த புத்தி இருந்தால், அதாவது ஏதோ வீண் சுமை அல்லது வீண் குப்பைகள் புத்தியில் நிறைந்திருந்தால், ஏதாவது அசுத்தம் இருந்தால், அப்படிப்பட்ட புத்தி உடையவர் எந்த நேரம் வேண்டுமோ அந்த நேரம் விரும்பிய வகையில் புத்தியை வளைக்க முடியாது. அதனால் மிகவும் சுத்தமான நுண்ணிய அதாவது மிக சூட்சமமான புத்தி, தெய்வீக புத்தி, எல்லையற்ற புத்தி, பரந்த புத்தி உடையவராக இருக்க வேண்டும். அந்த மாதிரி புத்தி உடையவரே அனைத்து சம்பந்தத்தின் அனுபவத்தை, நேரம் எப்படியோ சம்பந்தம் எப்படியோ அப்படி தனது சொரூபத்தை அனுபவம் செய்ய முடியும். எனவே எல்லோரும் சிநேகிகள்தான். ஆனால் அனைத்து சம்பந்தங்களின் சிநேகத்தை நேரத்திற்கு தக்கவாறு அனுபவம் செய்பவர் சதா இந்த அனுபவத்தில் பிஸியாக இருந்து ஒவ்வொரு சம்பந்தத்தின் விதவிதமான பிராப்திகளின் அன்பில் கலந்திருப்பார், மூழ்கியிருப்பார். அதனால் அவரை எந்த விதமான தடைகளும் தன் பக்கம் வளைக்க முடியாது. எனவே இயல்பாகவே சகஜ யோகி நிலையை அனுபவம் செய்வார். இப்படி இருப்பவரைத்தான் நம்பர் ஒன் யதார்த்த ஸ்னேகி ஆத்மா என்று சொல்லப்படுகிறார்கள். நம்பர் ஒன், மிக சரியான யதார்த்தமான ஸ்னேகி ஆத்மா. ஸ்னேகி ஸ்னேகத்தின் காரணத்தினால் அப்படிப்பட்ட ஆத்மாவிற்கு நேரப்படி தந்தை மூலமாக ஒவ்வொரு காரியத்திலும் இயல்பாக ஒத்துழைப்பு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. ரொம்ப இயல்பாக தந்தையினுடைய ஹெல்ப்பும் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும், ஒத்துழைப்பும். ஏன்னா அந்த நேரத்துக்கு தக்கவாறு அந்த சம்பந்தத்தினுடைய அனுபவத்தை எடுக்கிறாங்க இல்லையா. இந்த காரணத்தினால் நிரந்தர ஆடாத அசையாத அழியாத ஸ்னேகம் அனுபவம் ஆகுகின்றது. புரிந்ததா? இதுதான் நம்பர் ஒன் ஸ்னேகியினுடைய சிறப்பு. இரண்டாம் மூன்றாம் அவரை பற்றி வர்ணனை செய்வதற்கு அவசியமே இல்லை என்றால் அவர்களை பற்றி அனைவரும் நல்லபடியாக அறிந்திருக்கிறார்கள். பாப்தாதா அப்படிப்பட்ட ஸ்னேகி குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் இருந்து இப்பொழுது வரை ஸ்னேகம் ஒரே மாதிரியாக இருந்து வருகின்றதா, அல்லது நேரப்படி பிரச்சனைக்கு தக்கபடி, அல்லது பிராமண ஆத்மாக்களின் சேர்க்கைக்கு தக்கபடி மாறிக்கொண்டிருக்கின்றதா என்பதை பார்த்தார். ஆரம்பத்திலிருந்து ஒரே மாதிரியாக அந்த ஸ்னேகம் அன்புங்கிறது இருக்கா, இல்லை நேரத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறிடுதா, இல்லை பிரச்சனை வரும்போது அது மாறிடுதா, இல்லை மற்றவர்கள் வேறு யாருடைய ஒரு சகவாசத்தில் வரும்போது மாறிடுதா, இதையெல்லாம் பாபா பார்த்துட்டு இருந்தார். இதிலும் வித்தியாசம் வந்துவிடுகின்றது. இன்று ஸ்னேகத்தை பற்றி சொல்லப்பட்டது, பிறகு அதோடு ஒத்துழைப்பு மற்றும் சக்திசாலி நிலை ஆகிய மூன்று சிறப்புகளும் உடைய ஆத்மாவின் மகத்துவத்தை சொல்வோம். மூன்றும் அவசியம். நீங்கள் எல்லோரும் அப்படிப்பட்ட சிநேகிகளாக இருக்கின்றீர்கள் தானே, பயிற்சி இருக்கிறது தானே,
புத்தியை எப்போது எங்கே நிறுத்த விரும்புகின்றீர்களோ அங்கே நிறுத்த முடியும் தானே. கட்டுப்படுத்தும் சக்தி, அந்த கண்ட்ரோலிங் பவர் இருக்கிறது தானே. எப்பொழுது முதலில் கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கின்றதோ அப்பொழுதே ஆளும் சக்தியும் வரும். எங்கே கண்ட்ரோலிங் பவர் இருக்கோ அங்கே ரூலிங் பவரும் வரும். மேலும் யார் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லையோ, யார் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லையோ அவர் ராஜ்யத்தை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? எனவே சுயத்தை கட்டுப்பாடோடு நடத்தும் சக்தியின் பயிற்சி இப்பொழுதிலிருந்தே தேவை. அப்போதுதான் ராஜ்ய அதிகாரி ஆகுவீர்கள். இன்று சந்திப்பவர்களின் கோட்டாவை முடிக்க வேண்டும். சங்கம யுகத்தில் கூட்டத்தை கட்டுக்குள் வைக்க எவ்வளவோ முயற்சி செய்கிறீர்கள். பாபா குழந்தைகள் அவ்வளோ அதிகமாயிட்டுறாங்க, ஒவ்வொரு டேர்ன்லேயும் அவ்வளோ கூட்டம் வருது. மதுபனில் பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம? அப்போ அதைத்தான் பாபாவும் சொல்கிறார், கூட்டத்தை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறீங்க, ஆனால் கட்டுப்படுத்த முடிகின்றதா? அளவிற்கு அதிகமாக வந்து விடுகிறார்கள். எல்லோரும் பாபாவை சந்திக்கணும்னு ஆர்வத்தோடு நம்ம எவ்வளோ நம்பர் கொடுத்துருந்தாங்களோ மதுபனிலேருந்து, அதை விட அதிகமாக அங்கே போய் எல்லாரும் வந்துடுறாங்க. எனவே நேரத்தை, கூட்டத்தை, எந்த சரீரத்தை ஆதாரமாக எடுத்திருக்கிறாரோ அவற்றை பார்த்து அந்த விதிப்படி நடக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் வந்து பாப்தாதாவுடைய சந்திப்பு நம்ம செய்ததற்கும் ஆயிரக்கணக்கான பேர் வரும் பொழுது அதனுடைய சந்திப்பிற்கும் கட்டாயமாக அது விதிமுறைகளில் மாற்றம் வந்துட்டு தான் இருக்குது. அதற்கு தகுந்த மாதிரி தான் நடக்க வேண்டி இருக்குங்கிறது. வத்தனத்தில், அதாவது சூட்சம உலகத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷனே இல்லையே சூட்சம வத்தனத்தில். ஏனென்றால் சூட்சம சரீரத்தின் வேகம் ஸ்தூல சரீரத்தை விட அதிகமாக இருக்கின்றது. ஒரு பக்கம் சாக்கார சரீரதாரி, மறுபக்கம் ஃபரிஷ்தா சொரூபம், இரண்டும் நடப்பதில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்? ஒரு பக்கம் மனிதர், இன்னொரு பக்கம் ஃபரிஷ்தா, ரெண்டு பேரும் போகிறதனுடைய ஒரு வேகம் எப்படி இருக்கும்? எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்? ஃபரிஷ்தா எவ்வளவு நேரத்தில் செல்வார் மற்றும் சாக்கார சரீரதாரி எவ்வளவு நேரத்தில் செல்வார்? அதிக வித்தியாசம் இருக்கின்றது. பிரம்மா பாபாவும் சூட்சம சரீரதாரியாக எவ்வளவு வேகமாக நாலா புறங்களிலும் சேவை செய்து கொண்டிருக்கின்றார். அதே பிரம்மா சாக்கார சரீரதாரியாக இருந்தார், இப்பொழுது சூட்சம சரீரதாரியாக மாறி எவ்வளவு விரைவாக முன்னேறி பிறரையும் முன்னேற்றுகின்றார். இதை நீங்கள் அனுபவம் செய்கிறீர்கள் தானே? சூட்சம சரீரத்தின் வேகம் இந்த உலகின் மிக வேகமான சாதனத்தை விட வேகமானது. அவ்வளோ ஃபாஸ்ட் சூட்சம சரீரத்தினோடது வேகம். ஒரே நொடியில், அதே நேரத்தில், அந்த ஒரு நொடியிலேயே அநேகருக்கு அனுபவம் செய்ய வைக்க முடியும். பிரம்மா பாபா ஸ்தூலமாக சாக்காரத்தில் இருந்த பொழுது அவர் செய்த சேவை, இப்பொழுது அவர் அவ்யக்த ரூபத்தில் ஃபரிஷ்தாவாக இருந்து செய்யக்கூடிய சேவை பன்மடங்கு வேகம் அதிகம். அதே நேரத்தில் அவர் ஒரு வினாடியில் எவ்வளவு பேருக்கு வேணாலும் அனுபவத்தை செய்ய வைக்க முடியும். அதனால் நான் இந்த நேரம் பாபாவை பார்த்தேன் அல்லது தந்தையை சந்தித்தேன் என எல்லோரும் சொல்வார்கள். நான் பேசினேன், நான் சந்தித்தேன், எனக்கு உதவி கிடைத்தது என ஒவ்வொருவரும் உணர்வார். ஏனென்றால் தீவிர வேகத்தின் காரணத்தினால் ஒரே நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் தான் அனுபவம் செய்ததாக தோன்றும். ஒவ்வொருத்தருமே அந்த நொடியில் சொல்லுவோம், அனுபவம் எனக்கு கிடைச்சதுன்னு. எனவே ஃபரிஷ்தா வாழ்க்கை பந்தனம் இல்லாத வாழ்க்கை. பிரம்மா பாபா ஃபரிஷ்தாவாக இருக்கிறார். அப்போது இந்த உதாரணத்தை காட்டுகிறார் நமக்கு பாபா இன்னைக்கு. எப்படி அவர் வந்து ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தில் அவர் எவ்வளவு வேகமாக அந்த ஒரு சேவை செய்து கொண்டிருக்கின்றார். ஃபரிஷ்தானாலே பந்தனமற்றது, நிர்பந்தன். அப்போ ஃபரிஷ்தா வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொன்னோன்னா பந்தனம் இல்லாத வாழ்க்கை.
சேவையின் பந்தனம் இருக்கின்றது. ஆனால் அவ்வளவு வேகம் இருப்பதனால் எவ்வளவுதான் செய்தாலும் அவ்வளவு செய்த பொழுதும் சதா ஃப்ரீயாக இருக்கும். எவ்வளவு அன்போ அவ்வளவு விலகிய நிலை இருக்கும். பாபா ஃபரிஷ்தா சுரூபத்தினுடைய ஒரு சேவா பற்றி சொல்கிறார். எவ்வளோ செய்தாலும் ஃப்ரீயாக தான் வந்து ஃபீல் ஆகுமா, அதே நேரத்தில் எவ்வளோ அன்பாக இருக்காங்களோ அவ்வளோ விலகிய நிலையும் இருக்கும். அவர், அதாவது பிரம்மா, அனைவர் மூலமாகவும் செய்ய வைக்கின்றார். எனினும் செய்ய வைத்த போதும் அசரீரி ஃபரிஷ்தாவாக இருக்கும் காரணத்தினால் எப்பொழுதும் சுதந்திரமாக இருப்பது அனுபவமாகுகின்றது. ஏனென்றால் சரீரம் மற்றும் கர்மத்திற்கு அடிமையாக இருப்பதில்லை. எப்பொழுது ஃபரிஷ்தா நிலையில் இருந்து ஏதாவது காரியத்தை செய்கின்றீர்களோ அப்பொழுது பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக லேசாக இருப்பதை அனுபவம் செய்கிறீர்கள் தானே. உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது. நம்ம அப்படியே ஒரு நான் ஒரு ஃபரிஷ்தா அப்படிங்கிற அந்த உணர்விலிருந்து ஒரு வேலையை செய்யும் பொழுது எந்த பாண்டேஜும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக வந்து அனுபவமாகும். பந்தனத்திலிருந்தெல்லாம் விடுபட்ட உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு லேசான தன்மை, ஒரு ஃப்ரீடம், அதை அனுபவம் வந்து செய்வீங்க. பாபா சொல்லார், அது அனுபவம் செய்கிறீங்க தானே, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. யார் ஃபரிஷ்தாவாக இருக்கின்றாரோ உலகமும் அதுவாகவே சரீரமும் அதுவாகவே இருக்கின்றதோ அப்பொழுது என்ன அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அறிய முடியும் தானே. அப்போ ஃபரிஷ்தாவாகவும் இருந்து ஃபரிஷ்தா உலகத்திலையும் இருக்கும் பொழுது அப்போ என்ன அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பாபா சிலர், அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியது தானே. நல்லது. நாலா புறங்களிலும் உள்ள அனைவரோடும் உள்ளத்தில் சிநேகியாக இருக்கும் குழந்தைகளுக்கு, சதா தெய்வீக பரந்த எல்லையற்ற புத்திவான் குழந்தைகளுக்கு, சதா பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஃபரிஷ்தா நிலையை அனுபவம் செய்து தீவிர வேகத்தில் சேவையிலும் சுய முன்னேற்றத்திலும் வெற்றி பெறுபவர்களுக்கு, சதா ஒத்துழைத்து தந்தையின் ஒத்துழைப்பை அதிகாரமாக அனுபவம் செய்பவர்களுக்கு, அப்படிப்பட்ட விசேஷ ஆத்மாக்களுக்கு, சமமாக மாறும் மகான் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அவ்யக்த பாப்தாதாவோடு பர்சனல் சந்திப்பு, அதில் முதல் குரூப் கிட்ட, சதா கவலையற்ற மகாராஜாவாக இருக்கின்றீர்களா? எப்பொழுது தந்தையிடம் பொறுப்பை கொடுத்து விட்டீர்களோ அப்பொழுது எந்த விஷயத்தை பற்றி கவலைப்படுவீர்கள்? எப்பொழுது உங்கள் மீது பொறுப்பை எடுத்துக்கொள்கிறீர்களோ அப்போது என்னவாகும்? தான் தான் பொறுப்பு அப்படின்னு தன் மேலே பொறுப்பு எடுத்துக்கும் போது என்னாகும், என்னவாகும், எப்படி ஆகும் என கவலைகள் தோன்றுகின்றன. எப்போது தந்தையிடம் ஒப்படைத்து விடுகின்றீர்களோ அப்போது கவலை யாருக்கு ஏற்பட வேண்டும்? அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு, அப்போ கவலை யாருக்கு, தந்தைக்கா உங்களுக்கா? மேலும் தந்தையோ கடலாக இருக்கின்றார், அவரிடம் கவலையே இருக்காது. அதனால் தந்தைக்கும் கவலை இல்லை, குழந்தைக்கும் கவலை இல்லை. இப்போ பொறுப்பு அவரோடது அப்படிங்கும் போது கவலையை அவருக்கு தள்ளிடுங்க. ப்ளஸ் பாபா சொல்லார், அவரோ கடலானவர், அவருக்கு கவலையே கிடையாது. அப்போ தந்தைக்கும் கவலை இல்லை, குழந்தைகளுக்கும் கவலை இல்லை, குழந்தைக்கும் கவலை இல்லை. அதனால் எந்த வேலை செய்ய வேண்டுமானாலும், எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் வேலை செய்வதற்கு முன்பாக என்ன ஒரு முக்கியமான விஷயம் செய்யணுங்கிறார். எந்த வேலை வேணால் செய்யுங்க, அது குடும்பத்தினுடையதாக இருந்தாலும் சரி, சேவையினுடைய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலை செய்வதற்கு முன்பாக நான் ட்ரஸ்டி என்பதை சிந்தியுங்கள். அதை நீங்கள் நினைப்பில் கொண்டு வாங்கங்கிறார். ட்ரஸ்டி தர்மகர்த்தா, ட்ரஸ்டி மிக அன்பாக வேலை செய்வார் ஆனால் சுமை இருப்பதில்லை. ட்ரஸ்டியின் அர்த்தமே என்ன? எல்லாம் உங்களுடையது,
அப்படி உங்களுடையது என சொல்வதில் பிராப்தியும் அதிகம், லேசாகவும் இருப்பீர்கள், வேலையும் நன்றாக நடக்கும். ஏனென்றால் நினைவு எப்படி இருக்குமோ அதற்கு தகுந்த மனநிலை தான் இருக்கும். உங்களுடையது என்றால் அங்கு தந்தையின் நினைவு. இவர் ஏதோ மகான் ஆத்மா கிடையாது, தந்தை. அதனால் எப்பொழுது உங்களுடையது என்று சொல்லிவிட்டீர்களோ அப்பொழுது காரியமும் நன்றாக இருக்கும், மனநிலையும் சதா கவலையற்று இருக்கும். கவலையை கொடுத்து விடுங்கள் என தந்தை வாய்ப்பு கொடுக்கின்றார். பாபா வந்து ஆஃபர் பண்றார், கவலையெல்லாம் எனக்கு கொடுத்துடுங்க, கவலையை கொடுத்து விடுங்கள் என தந்தை வாய்ப்பு கொடுக்கின்றார். இருந்தும் அந்த வாய்ப்பை ஏற்கவில்லை என்றால் என்ன சொல்வீர்கள்? சுமையை விட்டு விடுங்கள் என்பது தந்தையினுடைய ஆஃபர். எனவே சதா கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். மேலும் தான் கவலை இல்லாமல் இருக்கும் அனுபவத்தின் மூலமாக பிறருக்கு விதியை சொல்ல முடியும். எதனுடைய விதியை? எப்படி கவலை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வழிமுறையை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். தான் கவலையற்றவர்களாக இருக்கும் பொழுது அப்பொழுது அதிக ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கு வழி காமிக்கிறோம். அப்போ பாபா சொல்றாரு, அதிக ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒருவர் சுமை மற்றும் கவலையை, ஒருவருடைய சுமை மற்றும் கவலையை எடுத்து கொள்ளுங்கள், அப்பொழுது உளமாற ஆசீர்வாதம் கொடுப்பார்கள். அப்போ மற்றவர்களுக்கு வந்து கவலை இல்லாமல் இருப்பதற்கான வழியை காமிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவங்களுடைய கவலை சுமையை நீங்க எடுத்துக்கிறதா அர்த்தம். நீங்க அவங்ககிட்ட இருந்து நீங்க அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறீங்க. அப்போ உளமாற ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அதனால் தானும் கவலையற்ற மகாராஜாவாக இருப்பீர்கள். மேலும் பிறரது சுப பாவனையின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அதனால் மகாராஜாவாக இருக்கிறீர்கள், அழியாத செல்வத்திற்கு மகாராஜாவாக இருக்கிறீர்கள். மகாராஜாவிற்கு என்ன கவலை? அழிந்து போகும் மகாராஜாவிற்குத்தான் கவலை இருக்கும். ஆனால் நீங்கள் அழியாதவர்கள், அந்த எல்லைக்குட்பட்ட தலைவர்கள் ராஜாக்களுக்கு தான் கவலை இருக்கும். ஆனால் பாபா சொல்ல, நீங்கள் அழியாதவர்கள் என்று. நல்லது. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது குரூப், அழியாத சுகம் மற்றும் அல்பகால சுகம் இரண்டினுடைய அனுபவியாக இருக்கின்றீர்கள் தானே. அல்பகால சுகம் ஸ்தூல சாதனங்களின் சுகம், மற்றும் அழியாத சுகம் ஈஸ்வரிய சுகம். எனவே அனைத்திலும் சிறந்த சுகம் எது? ஈஸ்வரிய சுகம் எப்பொழுது கிடைத்து விடுகின்றதோ அப்பொழுது அழியக்கூடிய வினாசி சுகம் தானாகவே பின்னால் வருகின்றது. அந்த எல்லைக்குட்பட்டதும் ஹாப்பினஸும் கூடவே வரும். எப்போ நீங்கள் அந்த அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ், அந்த ஈஸ்வரிய சுகத்தை நீங்கள் அனுபவம் செய்ய ஆரம்பிச்சிடுறீங்களோ, அப்போ இந்த எல்லைக்குட்பட்ட சந்தோஷங்களும் உங்கள் பின்னால் அது பாட்டுக்கு தானாக வருண்டு. ஒருவர் வெயிலில் செல்லும் பொழுது அவருக்கு பின்னால் நிழல் தானாகவே வருகின்றது. சூரியனை பார்த்து அப்படி நடந்து போயிட்டுருக்காருன்னா பின்னாலேயே நிழல் வரும். அதே போல் ஈஸ்வரிய சுகத்தை நம்ம அனுபவம் செஞ்சுட்டே இருந்தோம்னா பின்னாலேயே மற்றதும் வரும், எல்லைக்குட்பட்டது சௌகரியங்கள் எல்லாமே வரும். ஒருவர் நிழலுக்கு பின்னால் போனால், அதே இது சூரியன்கிட்டிருந்து திரும்பி நிழலை பார்த்து அவர் நிழலை பிடிக்கிறதுக்காக போனார்னா பிடிக்கவே முடியாது. ஒருவர் நிழலுக்கு பின்னால் சென்றால் எதுவும் கிடைக்காது. யார் ஈஸ்வரிய சுகத்தின் பக்கம் செல்கின்றார்களோ அவர்களின் பின்னால் அல்பகால சுகங்கள் தாமாகவே நிழலை போல வந்து கொண்டே இருக்கும். முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. எது இறைவனின் காரியமோ அது தானாகவே வெற்றி பெறும் என்று கூறுகிறார்கள். அவ்வாறு ஈஸ்வரிய சுகம் இறைவனுடையது மற்றும் அழியும் சுகமாக இருப்பது இந்த உலகிய விஷயங்கள். எனவே இறைவனுக்கு பின்னால் உலகம் தானே வருகின்றது. அதனால் எப்பொழுதும் இதே அனுபவத்தில் இருக்க வேண்டும். அதில் இரண்டும் கிடைக்க வேண்டும்.
இல்லையென்றால் ஒன்று கிடைக்கும், மேலும் அந்த ஒன்றும் அழியக்கூடியதாக இருக்கும். சில நேரம் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காது. ஏனென்றால் பொருளே அழியக்கூடியதாக இருக்கின்றது. அதிலிருந்து என்ன கிடைக்கும்? அழியக்கூடிய சந்தோஷத்தில் அந்த சுகத்திற்கு பின்னால் போனால் அதுவோ டெம்பரரி தான், ஒரு சில நேரம் கிடைக்கும், சில நேரம் இல்லை, மேலும் அது முடிந்து போகக்கூடியதாகவும் இருக்கும். எதனிடமிருந்து உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குதோ அது முடிந்து போகக்கூடியதும் கூட. அப்போ அதில் என்ன கிடைக்கும்? எப்போது ஈஸ்வரிய சுகம் கிடைக்கின்றதோ அப்பொழுது சதா சுகமுடையவராக மாறிவிடுகிறீர்கள். துக்கத்தின் பெயர் அடையாளம் இருப்பதில்லை. ஈஸ்வரிய சுகம் கிடைத்தால் எல்லாம் கிடைத்து விட்டது, கிடைக்காது என எதுவும் இருப்பதில்லை. அழியாத சுகத்தில் இருப்பவர்கள் அழியும் பொருட்களை விலகியிருந்து பயன்படுத்துவார்கள். யாரு? அந்த அவினாஷி சுக், அழியாத சுகத்தினுடைய ஒரு அனுபவத்தில் இருக்கிறவங்க, அவங்க அந்த சாதனங்களை அழியக்கூடிய முடியக்கூடிய அந்த சாதனங்களை எல்லாம் பயன்படுத்துவாங்க தான். ஒரு அல்பகால சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த சாதனங்கள் அதெல்லாம் பயன்படுத்துவாங்க தான். ஆனால் அதிலிருந்து விலகி இருப்பவராக இருந்து பயன்படுத்துவாங்க. அவர்களுடைய மகிழ்ச்சி அதை சார்ந்ததாக இருக்காது. ஏன்னா அவங்க அழியாத சுகத்தினுடைய அனுபவத்தில் இருக்காங்க இல்லையா? அதான் பாவசுரர், அழியாத சுகத்தில் இருப்பவர்கள் அழியும் பொருட்களை விலகியிருந்து பயன்படுத்துவார்கள், அதில் சிக்க மாட்டார்கள். நல்லது. மூணாவது குரூப், சதா உங்களை கல்பத்திற்கு முன்னால் வெற்றி பெற்ற பாண்டவர்கள் என்பதை உணர்கின்றீர்களா? பாண்டவர்களின் நினைவு சின்னங்களை எப்பொழுதெல்லாம் பார்க்கின்றீர்களோ அப்பொழுது அவை நமது நினைவு சின்னங்கள் என தோன்றுகின்றதா? எனவே பாண்டவர்கள் என்றால் எப்பொழுதும் உறுதியாக இருப்பவர்கள். எனவே பாண்டவர்களின் சரீரத்தை மிக பெரியதாக காட்டியிருக்கிறார்கள். பாண்டவாசுங்கும் போது அவர்கள் வந்து நல்ல வீர பராக்கிரமம் படைத்தவர்களாக, நல்ல உறுதியான ஒரு சரீரத்தை கொண்டவர்களாக அப்படிதான் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதான் பாப சொல்லற, பாண்டவர்கள் என்றால் எப்பொழுதும் உறுதியாக இருப்பவர்கள். எனவே பாண்டவர்களுடைய சரீரத்தை மிக பெரியதாக காட்டியிருக்கிறார்கள். ஒரு பொழுதும் பலவீனமாக காட்டுவதில்லை. ஆத்மா தைரியத்தோடு இருக்கின்றது, சக்திசாலியாக இருக்கின்றது. அதற்கு பதிலாக சரீரத்தை சக்திசாலியாக காட்டியிருக்கிறார்கள். இப்போ நாம தான் சங்கம் யுகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தான் என்ன பேரு? பாண்டவர்கள். அப்போ நாம் அவ்வளோ தைரியசாலியாக இருக்கோம், சக்திசாலியாக இருக்கோம். இப்போ நம்ம அதை தான் நினைவார்த்தமாக அவர்களுக்கு சரீரத்தை சக்திசாலியாக காட்டியிருக்கிறார்கள். பாண்டவர்களின் வெற்றி பிரசித்தமானது. கௌரவர்களிடம் அக்ஷோனி சேனா இருந்த பொழுதும், அக்ஷோனி சேனைங்கும் போது மிகப்பெரிய படை, அவ்வளோ யானை, அவ்வளோ குதிரை, அவ்வளோ காலாட்படை எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய படை, அவ்வளோ பெரிய படை இருந்த பொழுதும் தோல்வி அடைந்து விட்டார்கள். பாண்டவர்கள் ஐவராக இருந்த பொழுதும் வெற்றி பெற்றார்கள். ஏன் வெற்றி பெற்றார்கள்? ஏனென்றால் பாண்டவர்களுக்கு துணையாக தந்தை இருந்தார். பாண்டவர்கள் சக்திசாலிகள். அவங்ககிட்ட இருந்த சக்தி என்ன? பாபா சொல்றாரு, ஆன்மீக சக்தி. எனவே அக்ஷோனி கௌரவர்களின் சக்தி அவர்கள் முன்னால் எதுவுமே இல்லை. அப்படித்தானே? யார் முன்னால் வந்தாலும், மாயா எந்த ரூபத்தில் வந்தாலும் அவர்கள் தோல்வியை பெற்று சென்றார்கள், வெற்றி பெற முடியவில்லை. இப்படி இருப்பவரைத்தான் வெற்றிகரமான பாண்டவர்கள் என்று கூறுகின்றார்கள். யார் முன்னால வந்தாலும் சரி, மாயா எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, மாயாவும் மற்றவர்களும் தான் தோல்வி பெற்று கொண்டு செல்வார்களாம். அப்படி இருக்கிறவங்களை தான் என்ன பேர்? அவசரம் வெற்றிகரமான பாண்டவர்கள் என்று சொல்கிறார்கள். தாய்மார்களும் பாண்டவ சேனையில் இருக்கின்றீர்கள் தானே, அல்லது வீட்டில் இருப்பவர்களா? யார் பலவீனமாக இருப்பவர்களோ அவர்கள் வீட்டில் ஒளிந்து கொள்வார்கள். தைரியசாலிகள் மைதானத்திற்கு வருவார்கள். எனவே எங்கே இருக்கிறீர்கள்? மைதானத்திலா அல்லது வீட்டிலா?
எனவே நான் பாண்டவ சேனையின் வெற்றிகரமான பாண்டவர் என்ற போதையில் சதா முன்னேறி கொண்டே செல்லுங்கள். அதனால் நான் பாண்டவ சேனால இருக்கக்கூடிய பாண்டவ், அதுவும் எப்பேற்பட்ட பாண்டவர்கள், நம்ம வெற்றி அந்த போதையில் சதா முன்னேறி கொண்டே செல்லுங்கள்ங்கிறார். நான்காவது குரூப், உங்களை எல்லையற்ற நிமித்த சேவாதாரி என உணர்கிறீர்களா? எல்லையற்ற சேவாதாரி என்றால் எந்த விதமான நான் எனது என்ற எல்லைக்குள் வருபவர்கள் கிடையாது. எல்லையற்ற நிலையில் நான் என்பதும் கிடையாது, எனது என்பதும் கிடையாது. எல்லாம் பாபாவுடையது, நானும் பாபாவுடையவன். அதனால் சேவை பாபாவுடையது. இதைத்தான் எல்லையற்ற சேவை என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட எல்லையற்ற சேவாதாரிகளாக இருக்கிறீர்களா, அல்லது எல்லைக்குள் வந்து விடுகின்றீர்களா? எல்லையற்ற சேவாதாரி எல்லையற்ற ராஜ்யத்தை பெறுகின்றார். சதா எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற சேவை மற்றும் எல்லையற்ற ராஜ்ய பாக்கியம், இதை நினைவில் கொண்டால் எல்லையற்ற மகிழ்ச்சி இருக்கும். எல்லைக்குள் மகிழ்ச்சி வந்துவிடு மறைந்து விடுகிறது. எல்லையற்றதில் சதா மகிழ்ச்சி இருக்கின்றது. நல்லது. விடை பெறும் நேரத்தில் தாதா அருளிய மகா வாக்கியங்கள். இப்பொழுது சேவையின் திட்டத்தை மிக நன்றாக உருவாக்கி இருக்கிறீர்கள். உண்மையில் சேவையும் முன்னேற்றத்தின் சாதனமாக இருக்கிறது. சேவா பண்ண பண்ண தனக்குள்ளேயும் ஒரு முன்னேற்றம் வருது. சேவையை அதை செய்யும் முறையில் செய்தால் முன்னேறுவதற்கு லிஃப்ட் கிடைக்கின்றது. சேவையை அதன் செய்யும் முறையில் செய்தால் முன்னேறுவதற்கு லிஃப்ட் அது கொடுக்கின்றது. தெளிந்த புத்தியோடு மட்டும் திட்டமிடுங்கள். இங்கும் அங்கும் உள்ள எதுவும் கொஞ்சம் கூட அதில் கலக்கக்கூடாது. ஏதாவது சிறந்த பொருளை செய்து வைத்திருக்கிறீர்கள், அப்பொழுது அதில் இங்கும் அங்கும் வீசும் காற்றால் ஏதாவது தூசு படிந்தால் என்னவாக ஆகும்? ரொம்ப நல்ல ஒரு சிறந்த பொருளை நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ அந்த நேரத்தில் அப்படி இப்படியும் வீசுகிற காற்று, அந்த புயல், அந்த அந்த ஒரு காற்றுனால தூசெல்லாம் வந்து படிஞ்சதுன்னா என்ன ஆகிறது? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தூசு படியாமல் இருக்கிறதுக்கு? பத்திரப்படுத்தி வைக்கிறீர்கள் தானே? அவ்வாறு இங்கும் அங்கும் உள்ள எதுவுமே கலக்கக்கூடாது. உங்களுடைய புத்தி வந்து அவ்வளோ ஒரு தெளிவாக வந்திருக்கணுங்க. எதையுமே நீங்கள் கலக்க வேண்டாம். தெளிந்த புத்தியோடு நீங்கள் திட்டம் போடுங்க. அவ்வாறு சேவையின் திட்டத்தை நன்றாக செய்கிறீர்கள். சேவையில் செய்யும் முயற்சி உழைப்பாக தோன்றுவதில்லை, மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஏனென்றால் ஈடுபாட்டோடு செய்கிறீர்கள், ஊக்கம் உற்சாகமும் நன்றாக வைக்கிறீர்கள். பாப்தாதா சேவையின் உற்சாகத்தை பார்த்து மகிழ்ச்சியும் அடைகின்றார். எதுவும் கலப்படம் ஆகாமல் மட்டும் இருந்தால் குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு சேவை நடந்ததோ அதை விட 4 மடங்கு நடக்க முடியும். தெளிந்த புத்தி இருக்கும்போது பாபா என்ன சொல்றார், அதி விரைவான சேவையை அது வெளிக்காட்டும். இப்பொழுது இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இது முடியாது, அது முடியாது என யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது தானே. இப்போ எப்படி இருக்கான் குழந்தைங்களுடைய ஒரு ஸ்டேஜ், இதை இப்படி செய்யணும், அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இதுதான் முடியும், இது முடியாது அப்படின்லாம் யோசிக்க வேண்டி இருக்கிறது தானே. ஆனால் அனைவரும் ஒரே புத்தி உடையவராக வேண்டும். யார் செய்தாரோ அவர் நன்றாக செய்தார், எதை செய்தாரோ அதை நன்றாக செய்தார் என்ற பாடம் உறுதியாகிவிட்டால் தீவிர வேக சேவை ஆரம்பமாகிவிடும். சொல்லப்போனால் முதலில் இருந்தே சேவையின் வேகம் அதிகமாகி கொண்டு இருக்கின்றது. ஆரம்பத்தில் இருந்தே சேவா வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் போகுது. என்றைக்குமே நிற்கிறதில்ல. அதனுடைய ரூபம் வேணால் மாறிட்டே போகலாம், ஆனால் அது நிற்காமல் அது வேகமாக முன்னேறி கொண்டே தான் இருக்குது, வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் இருக்குது, வெற்றியும் கிடைக்கிறது. ஆனால் தற்போதைய கணக்குப்படி உலகில் உள்ள ஆத்மாக்களுக்கு செய்தி கொடுக்க வேண்டிய கணக்குப்படி எவ்வளோ பேருக்கு ரீச் அவுட் பண்ணணும், எவ்வளோ பேர் தேவை சத்தியம்
ஆரம்பத்திற்கு சத்தியம் திரேதாயத்துக்கு எவ்வளோ தேவாத்மாக்கள் தேவை, அவ்வளோ பேர் வந்துட்டாங்களா? பாபா சொல்கிறார், தற்போதைய கணக்குப்படி உலகில் உள்ள ஆத்மாக்களுக்கு செய்தி கொடுக்க வேண்டிய கணக்குப்படி எப்படி இருக்கான் இப்போதைய ஸ்டேஜ்? இப்போது ஒரு மூலை வரை செய்திருக்கிறீர்கள், ஏதோ ஒரு கார்னர் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க. 550 கோடி ஆத்மாக்கள் எங்கே, மற்றும் 1-2 கோடி வரை செய்து சென்று சேர்ந்திருப்பது எங்கே? பாபா இந்த முரளி சொல்லும் போது ஹோல் வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து 550 crores. அப்போது 550 கோடி ஆத்மாக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, நீங்கள் 1 கோடி இல்லை 1-2 கோடி செய்தி சேர்த்துருக்கிறதுங்கிறது எங்கே இருக்குது, மிச்சம் எவ்வளோ இருக்குங்கிறது? ஆமாம், ராஜ்யத்திற்கு அருகில் இருப்பவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள், ஆனால் எல்லோருக்கும் செய்தி தேவை. யாரெல்லாம் ராஜாவாக ஆக போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் கிடச்சாச்சுங்கிறார் பாபா. ஆனால் மற்றவங்களும் வரணும்ல, ஒரே ஒரு ராஜா மட்டும் இல்லையே, ஃபுல் ராஜ்யம் தானே இருக்கும் சத்தியுத்திரேதாயகத்தில். அதனால் பாபா சொல்ல, ராஜதானிக்கு அருகில் இருப்பவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள், ஆனால் எல்லோருக்கும் செய்தி தேவை. ஆஸ்தி அனைவருக்கும் கொடுக்க வேண்டும், முக்தி கொடுங்கள் அல்லது ஜீவன் முக்தி கொடுங்கள், ஆனால் அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அல்ல பாபா சொல்ற, எல்லாருக்குமே வந்து சேர்ப்பிக்கப்படணும் முக்தி, ஜீவன் முக்தி அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். தந்தையின் குழந்தையில் ஒருவர் கூட வஞ்சிக்கப்படக்கூடாது. எப்படியாவது தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகியே தீர வேண்டும். எந்த விதியிலாவது செய்தியை கேட்க வேண்டும். அதற்காக தீவிர வேகம் தேவை. அந்த நேரமும் வந்து கொண்டிருக்கின்றது, அப்படியும் நடக்கும். அல்ல அவசரம் ஒருத்தருக்கு கூட மிஸ் ஆகிடக்கூடாது, எல்லாருக்குமே போய் சேர்ப்பிக்கப்படணும். அப்போ அது கட்டாயம் நடந்துருங்கிறார் பாபா. அந்த நேரம் வரும்பொழுது அது நடந்துடும். இப்பொழுது மெல்ல மெல்ல அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களும் தங்கள் வழியில் வளைந்து கொடுக்கின்றார்கள். முதலில் வளையாமல் இருந்தார்கள், இப்பொழுது கொஞ்சம் வளைந்து கொடுக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, பாரதத்தின் தத்துவங்களுக்கு உள்ளார்ந்த மரியாதை கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் பாரதத்தின் தத்துவத்தில் அனைத்து விதமான சுவாரஸ்யம் இருக்கின்றது. அவ்வாறு மற்ற தர்மங்களில் கிடையாது. கதை வடிவில், நாடக வடிவில் பாரதத்தின் தத்துவங்களை எந்த விதத்தில் வர்ணனை செய்கின்றார்களோ அந்த வகையிலும் மற்ற தர்மங்களில் இல்லை. எனவே யார் முற்றிலும் வளையாமல் இருந்தார்களோ அவர்களும் பாரதத்தின் தத்துவங்களை, அதிலும் ஆதி சனாதன தத்துவத்தை, இது சாதாரணமானது அல்ல என மனதிற்குள் புரிந்து கொள்கிறார்கள். அந்த நாளும் வரும். எந்த நாள்? அப்பொழுது தத்துவம் என்றால் அது ஆதி சனாதன தர்மத்தினுடைய தத்துவம்தான், அதுதான் எல்லாத்தை விட உயர்ந்தது, அது ஒன்று தான் தத்துவம் சொன்னால் அதுதான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்களாம். இந்து என்ற வார்த்தையால் முரண்படுபவர்கள், இந்துன்னு சொன்னாலே ஒதுங்கிறவங்க, விலகி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க எதற்கு மதிப்பு கொடுப்பாங்க? ஆரம்ப தர்மம், நம்முடைய ஆதி சனாதன தர்மத்திற்கு மதிப்பு கொடுப்பார்கள். கடவுள் ஒருவர், அப்படி என்றால் தர்மமும் ஒன்றுதான். நம் அனைவருடைய தர்மமும் ஒன்றுதான். இப்படி மெல்ல மெல்ல ஆத்மாவின் தர்மத்தின் பக்கம் கவரப்பட்டு கொண்டே செல்வார்கள். ஆனால் இந்த ஸ்தூலமான வெளிப்புறமான இந்த ஒரு மதம் தர்மம்னு சொல்லிட்டு இருக்கு, ஆனால் உண்மையான தர்மம்ங்கிறது ஆத்மாவினுடைய ஒரு தர்மம். இதை வந்து புரிந்து கொண்டு அதன் பக்கமாக எல்லாருமே மற்ற தர்மத்தினரும் பக்கம் பக்கம் வர போகிறாங்க, வந்துட்டு ஆரம்பிச்சிட்ருக்காங்கன்னு சொல்கிறார். கவரப்பட்டு கொண்டே செல் வருவார்கள். நல்லது. இன்றைய வரதானம் நமக்கு சதா சக்திசாலி பவங்கிற வரதானம் பாபா கொடுக்குறார். சிந்தனை சக்தி மூலமாக வீணானவற்றின் சுமையை அழிக்கும் சதா சக்திசாலி ஆகுக. சிந்தனை சக்தி, மனன் சக்தி, சிந்திக்கணும் ஞானத்தை. சிந்தனை சக்தி மூலமாக வீணானவைங்கிறது என்ன இருக்கோ அந்த சுமை போயிடும். ஏன்னா நம்ம நல்ல சிந்தனையை நமக்குள்ளே வளர்த்து கொண்டே இருக்கணும், ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா
அப்போ அந்த நேரத்தில் அந்த வீணான விஷயங்களுக்கே இடமில்லாமல் போயிடுது. அதுதான் பாபா சொல்ல, சிந்தனை சக்தி மூலமாக வீணானவற்றின் சுமையை அழிக்கும் சதா சக்திசாலி ஆகுக. வரதானத்தினுடைய விளக்கம், ஆத்மாவின் மீது வீணானவிகளின் சுமை இருக்கின்றது. வீண் எண்ணங்கள், வீண் வார்த்தைகள், வீண் செயல்கள் ஆகியவற்றால் ஆத்மா சுமையாக ஆகிவிடுகின்றது. இப்பொழுது இந்த சுமையை முடித்து விடுங்கள். இந்த சுமையை அழிப்பதற்கு சதா சேவையில் பிஸியாக இருங்கள். சிந்தனை சக்தியை அதிகமாக்குங்கள். சிந்தனை சக்தியால் ஆத்மா சக்திசாலி ஆகிவிடும். நம்ம ஞான சிந்தனை செய்ய செய்ய ஆத்மா நல்ல சக்திசாலி ஆகிடும். உணவை ஜீரணிப்பதால் அது இரத்தமாக ஆகுகின்றது. பிறகு அந்த சக்தி வேலை செய்கின்றது, அதுதானே ஹெல்ப் பண்ணுது. அவ்வாறு சிந்தனை செய்வதால், ஞான சிந்தனை பண்ணுறதுனால ஆத்மாவின் சக்தி அதிகமாகுகின்றது. ஸ்லோகன், யார் தனது சுபாவத்தை சரளமாக மாற்றிவிடுகின்றார்களோ அவர்களுடைய நேரம் வீணாகாது. யார் தனது சுபாவத்தை சரளமாக மாற்றிவிடுகிறார்களோ அவர்களுடைய நேரம் வீணாகாது. ஓம் சாந்தி. Thank you.